திராவிடம் என்ற சொல்லை வைத்து இந்த திராவிட மாயையால் 55 ஆண்டுகள் தமிழகம் எவ்வளவு தூரம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டார்கள். ஊழலை பரவலாக்கி ஒவ்வொரு தமிழனின் பாக்கெட்லையும் கையை போட்டு திருடர்களின் ஆட்சி நடைபெறுகிறது என்பது மக்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. தமிழகம் தமிழன் சொல்லுங்க எங்க இருக்கு என்ன புரியும், கன்னடம் கர்நாடகா புரியும், ஆந்திரா தெலுங்கு புரியும், திராவிடம் என்பதே மாயை இல்லையா? நீங்கள் அண்ணாதுரை அவர்கள் சொன்னதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அண்ணா, திராவிட நாடு எப்பொழுது கிடைக்கும் என்று ஒரு தொண்டன் கேட்ட பொழுது ஏன் பிக்காசு கொண்டா ஏன் இப்பவே வெட்டி தர்றேன்னு சொன்னது, அவருக்கே திராவிடத்துல நம்பிக்கை கிடையாதுங்கிறேனா? ஆகவே இந்த திராவிட மாயையெல்லாம் இனிமே மக்களிடம் எடுபடாது. உன் தாய்மொழி என்ன? தமிழ் என்று சொல்வான் தமிழன், திராவிடம்னு சொல்வானா? அன்னைக்கு தெலுங்கு மொழி பேசுகின்ற ஆதி திராவிடர்கள் ஆதி தெலுங்கர்கள் என்றும், தமிழ் மொழி பேசுகின்ற ஆதி திராவிடர்கள் இந்த தமிழ் மக்கள் ஆதி திராவிடர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள்னு 1926 ஒரே ஜீவோல போட்டு தமிழனை ஏமாற்றியவர்கள் இல்லைங்க. ஒன்னு சொல்றதுன்னா வந்து எல்லாரும் ஆதி திராவிடர்னு சொல்லியிருக்கணும். அது என்ன, ஆதி தெலுங்கர் ஒண்ணு இன்னொன்னு ஆதி திராவிடர் அப்படின்னா இது ஆதி தமிழர்னு தானே சொல்லியிருக்கணும். ஆகவே கவர்னர் வந்து இவங்களுக்கு வந்து நிழல் யுத்தம் நடத்த நினைக்கிறார்கள். தமிழகம் விடுத்து கொண்டு விட்டது என்பதை 3-4 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி உலகுக்கு காட்டி கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையிலே மக்கள் அவர்களாக 1000 கணக்கிலே கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் திராவிட பருப்பு தமிழகத்தில் வேகாது. நான் 2 விஷயத்த இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்னு, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொல்றார், ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன், ஆரிய படையெடுப்பு என்கிற கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டிதான் என்று சொல்லி இருக்கிறார். இதையே சமீபத்திலே ஒரு பேராசிரியர் மலேசியாவிலே திருமாவளவன் இந்த குப்பையை அங்கு கொண்டு போய் கொட்ட நினைத்த பொழுது இந்த குப்பைகளை தமிழகத்திலே கொட்டிக் கொள்ளுங்கள், இங்கு வந்து கொட்டாதீர்கள் என்று மிக தெளிவாக பேசியிருக்கிறார். நாங்கள் சனாதனவாதிகள் என்று மலேசிய தமிழ் மக்கள் தெளிவாக அங்கு பகிரங்கமாக பேசியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆரிய மாயை என்று அண்ணாதுரை எழுதியதே வெறும் கபட நாடகம். அந்த கபட நாடகத்தை தமிழக மக்கள், அது ஒவ்வொரு மந்திரி வீட்டிலே 1000 கணக்கான கோடியா கொள்ளையடிக்க தமிழனை இவர்கள் போட்ட வேஷம் 55 வருஷமா இந்த திராவிட வேஷம், அது கலைஞ்சு போச்சுங்கிறதுனால இப்ப கலர்றார் அமைச்சர்.